வணக்கம். சென்னையிலிருந்து காஞ்சிபுரத்துக்கு படப்பை வழியாக போனீங்கன்னா தென்னேரின்னு ஒரு கிராமம் வரும். இந்த கிராமம் வாலாஜாபாத் அப்படிங்கிற ஊர்லேருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த கிராமம் ஆன்மீக சிறப்பும் வரலாற்று சிறப்பும் கொண்ட கிராமமாக இருக்குது. இந்த ஊருக்கு தான் நான் போன வாரம் போயிருந்தேன். அங்கே நான் பார்த்த விஷயங்கள், நான் ரசித்த விஷயங்கள் என்னெல்லாம் ரொம்ப வியப்பூட்டிய விஷயங்களாக இருந்தது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோவை பார்க்கலாம். தென்னேரியில், தென்னேரிங்கிறது காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்குது, வாலாஜாபாத் பக்கத்தில். இங்கே ஒரு கோயிலை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன், சிவனை தேடி. இங்கே வந்து ஒரு வீட்டு வாசலில் சுட சுட இட்லி வடை இன்னொரு கலரு நோஞ்சானா இருக்குது, நோஞ்சானா இருக்குது. இது யார் கலர் அடிச்சு விட்டா? விளையாடிட்டு இருக்கீங்களா? நீ கையில பிடிப்பியா? கூசுமா? இது பாரு, அவ அழகா வச்சிட்டு இருக்கா பாரு, நீயும் பிடிச்சுக்கோவா, குடுக்கறேன் நானு. ஐயா, கூசெல்லாம் கூசாது, அந்த கையாலையும் சேர்த்து பிடி. அப்படி சூப்பர். இது பாரு, எல்லோ கலர். இது பிரவுன் கலர். இது பிளாக்கா? பிரவுன் இல்ல. தூங்க ஆரம்பிச்சிருச்சு பாரு. எத்தனை? 2, 3, 4 தான் இருக்கா? 3 தான் இருக்கா. மீதிலாம் மீதி வாங்குவேன். இத அவன் சொல்லி தம்மையா இது குளிக்கும். சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கல. பட்டு பாப்பா, இங்கயே புடி, இங்கயே வச்சோம். அங்க வச்சிக்கணுமா? இங்க வைக்கணுமா? இங்க எல்லாம் நிக்காது, விட்டுருவோமா கீழ? ஆ, ஓடட்டும். மேக் மை, ஓடுங்க 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 ஓடுங்க. சூப்பரா ஓடுது. அந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி இருக்கிறதுனால கிழக்கு பக்கம் ஒரு ஜன்னல் வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல.
முக்கியமான ஆதாரம். வணக்கம். நான் இப்போ வந்திருக்கிறது தென்னேரி அப்படிங்கிற கிராமம். இது வந்து வாலாஜாபாத்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் நிறைய வரலாற்று சிறப்புகளும் இருக்குது, ஆன்மீக சிறப்புகளும் இருக்குது. இப்போ நான் வந்திருக்கிறது இந்த இடம், ஆபத் சகாயேஸ்வரர் கோயில். இது ஒரு சிவாலயம். இந்த கோயிலில் ரொம்ப சிறப்பான சிற்பங்கள்லேருந்து நம்ம பழங்காலத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாளரம் இருக்கு இல்லையா, சாளரம்னா ஒரு ஜன்னல் மாதிரி ஒரு அமைப்பு. இது சிங்கிள் ஒரே கல்லால் உருவாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு சிற்பமாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. அதில் சிவபெருமானை 3 பேர் வழிபடுற மாதிரி ஒரு காட்சி இருக்குது. ஒருத்தர் வயசானவராக முனிவர் போல காட்சி அளிக்கிறாரு. பக்கத்தில் ஒரு பெண் இருக்காங்க, கீழே ஒரு சிறுவன் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த வயதான முனிவர் போல இருக்கிறவர் தான் கண்டராதித்ய சோழன் அப்படிங்கிறவர்னு சொல்கிறாங்க. சோழர் பரம்பரையில் ஒரு முக்கியமான மன்னராக சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க செம்பியன் மாதேவி, கீழே இருக்கிறது வந்து உத்தம சோழன் அப்படின்னு சொல்லி அந்த சிறுவனாக இருக்கிறவர் அவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து அதாவது பல்லவ பிரதேசமாக தான் நம்ம இந்த தொண்டை மண்டலத்தை சொல்லுவோம். அதாவது சென்னை பக்கத்தில் காஞ்சிபுரம் இந்த ஏரியா பூராவே பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் அவங்க ஆட்சி செய்த முக்கியமான இடம் காஞ்சிபுரம், அவங்களுடைய தலைநகரம்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது சோழர்கள் இந்த இடத்துல வந்து கோயில் கட்டியிருக்காங்க. பொதுவாக வந்து பல்லவர்கள் காலத்தோட சிற்பக்கலையில் கோயிலோட கோபுரம் பார்த்தீங்கன்னா வேற அமைப்பில் இருக்கும். அதாவது கஜபிருஷ்ட விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. யானையினுடைய பிற்பகுதி போல அந்த துக்க யானை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது படுத்துக்கிட்டு உறங்கக்கூடிய யானையினுடைய பின்பாகம் எப்படி இருக்குமோ அது போல விமான அமைப்பு பல்லவர்கள் காலத்தில் செய்யக்கூடியது. அந்த அமைப்பையே சோழர்களும் அதே அமைப்பில் இந்த ஏரியாவில் கட்டுறதுனாலேயே அதே கஜபிருஷ்ட அமைப்பிலேயே அந்த கோயிலுடைய கோபுரம் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்துக்கு ஒரு சிறப்பாக இருக்குது. இதுதான் வந்து இந்த கோயிலில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இதை தவிர நிறைய கல்வெட்டுகளில் அந்த காலத்தில் எப்படி வந்து கிராமத்தில் சபைகள் எப்படி நடத்தப்பட்டது, அந்த சபைகளுக்கு உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, செம்பியன் மாதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய சோழ அரசி எப்படி வந்து இந்த இடத்துல நிறைய கோயில்கள் கட்டியிருக்காங்க, குறிப்பாக அவங்க தங்களுடைய மகன் உத்தம சோழனுக்காக எப்படி வந்து கோயில் கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. நிறைய ஆவணங்கள் இங்கே வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. அதாவது கல்வெட்டு மாதிரி இந்த கோயிலுடைய அத்தனை சுவர்லேயுமே இதை வந்து நல்ல விதத்தில் பொறிச்சிருக்காங்க. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா கீழ்பாகம் கோயிலுடைய முக்கியமான இடம் வந்து கருங்கல்லால் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் மேல்பாகம் செங்கல்னால அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். செங்கல் கொண்டு தான் வந்து அந்த கஜபிருஷ்ட விமானம்னு சொல்லக்கூடிய பகுதியை உருவாக்கியிருக்காங்க. அதுதான் வந்து இங்கே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. வழக்கம் போல் இந்த கோயில் வந்து 100 ஆண்டு கடந்து நம்ம சோழர்கள் காலத்தில் சென்னை பகுதி அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூட சோழர்கள் கோயில்கள் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சான்றாக இந்த கோயிலை நம்ம சொல்ல முடியும். இந்த ஊரையே தென்னேரி அப்படிங்கிற இந்த கிராமமே நிறைய வரலாற்று சிறப்பும் குறிப்பிட்டு சொல்லணும்னா நீர்ப்பாசன வசதிகள்லாம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடமாக இந்த ஏரி அமைக்கப்பட்டிருக்கு. திரையன் அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து இங்கே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய ஏரியை வந்து அவர் உருவாக்கியிருக்காரு. நீர்ப்பாசன வசதி இந்த ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் வந்து வேளாண்மை செய்யணுங்கிறதுக்காக அவர் ஏற்படுத்தியிருக்காரு. அவர் இளந்திரையன்னு அந்த மன்னருடைய பேர். தொண்டை மண்டலத்தில் முக்கியமான ஒரு மன்னர் அவர் தான். அவர் காலத்தில் தான் காஞ்சிபுரம் வந்து பல்லவர்களுடைய தலைநகரமாக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மன்னருடைய பெயரில் தான் திரையன் ஏரி அப்படின்னு சொல்லி அந்த ஏரி அழைக்கப்படுது. அதாவது திரையன் ஏரி அப்படிங்கிற அந்த பெயர் மருவி தென்னேரி அப்படின்னு ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஏரியாவை பற்றியான முக்கியமான செய்திகள்.
இந்த ஆவத் சகாயேஸ்வரர் கோயிலுடைய என்ட்ரன்ஸ்ல ஒரு சாளரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விண்டோ மாதிரி ஒன்று அமைச்சிருக்கிறாங்க. இது உள்ளதான் வந்து சிவனுடைய சன்னதி இருக்கு. இது ஒரே கல்லால் உருவாக்கப்பட்டிருக்கு. நடுவில் வந்து ஒரு நர்த்தன விநாயகரும் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப அழகான ஒரு அமைப்பு, கிழக்கு நோக்கி இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இந்த சாளரத்தை வந்து, அதாவது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் கிழக்கு பக்கம் சிவனுடைய அந்த திருமேனி வெளிச்சம் படணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு சாளரத்தையும் அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நந்தி இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. கோயிலில் இந்த மரம் இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ருத்ராட்ச மரம். இது நான் இதுக்கு முன்னாடி வேறு எந்த கோயிலையும் பார்க்கல. கிட்டத்தட்ட 650 சிவாலயங்கள் போயிருக்கேன், ஆனால் பார்த்ததில்லை. இந்த ருத்ராட்ச காய் வந்து தானாகவே முதிர்ந்து கீழே விழுந்ததுக்கு அப்புறமா இதை வந்து அப்படியே தண்ணியில் போட்டு இது கருப்பாக கலர் மாறிடுன்றாங்க. வெளியில் இதை உரித்து எடுத்துட்டோன்னா அதுக்கு உள்ளே வந்து அந்த ருத்ராட்ச விதை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு இடத்து விஷயத்தை நான் பார்த்தேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் முத்தமிதான் கலர் திரும்பிடுவார். இந்த திரும்பிடுவார் கலர், இந்த கலர் திரும்புதா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கந்தலீஸ்வரர் கோயில் தென்னேரியில் இருக்குது. இந்த கோயில் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால நம்ம உள்ளே போய் வீடியோஸே எடுக்க முடியாது, பப்ளிஷிங் நாட் அலவுடு. ஆனால் இந்த கோயில் ஒரு முக்கியமான வரலாற்று தரவுகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த கோயில் வந்து கண்டராதித்த சோழனுடைய மனைவி செம்பியன் மாதேவி தன்னுடைய மகன் உத்தம சோழனுக்காக அந்த பையனுடைய நினைவாக இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இது ஒரு சிவாலயம், கந்தலீஸ்வரர் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பேர். இந்த கோயிலை சுற்றி நிறைய கல்வெட்டுகள், அதாவது கோயிலில் எப்படி எந்த மன்னர் எந்த ஆட்சி காலத்தில் கோயில் பணிகளுக்காக எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இந்த ஊர் பொதுமக்கள் புழங்குறதுக்காக இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்னேரியிலிருந்து எப்படி அந்த கால்வாய்கள் நீர் வரத்தெல்லாம் எப்படி நீர்ப்பாசன முறைகள்லாம் அமைக்கப்பட்டதுன்ற தகவல் பூராவும் அந்த கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டிருக்குங்கிறது தான் ஒரு முக்கியமான செய்தி. இதில் என்ன ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து வரி விதிக்கிறது, அதாவது பொதுமக்கள்கிட்டேருந்து வரி வசூல் பண்ணி தான் நிர்வாகத்தை நடத்துவாங்கன்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது காலகாலமாக மன்னர்கள் காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த வரி வசூல் பண்ணுறதுல மக்களுடைய நலனை எந்த அளவுக்கு கன்சிடர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நிறைய பாக்கு தோட்டங்கள் இருந்திருக்கு. அந்த பாக்கு வளர்றதுக்கு, அந்த பாக்கு மரம் வளர்ந்து அதிலிருந்து மகசூல் கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அது வரைக்கும், அதாவது முதல் 10 ஆண்டுகள் அதனுடைய வளர்ச்சி காலத்தில் அவங்க பாதி வரி கொடுத்தா போதும், மீதி 10 ஆண்டுகள் அதாவது அந்த பாக்கு நல்லா வளர்ந்து அதிலிருந்து மகசூல்லாம் கிடைக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா மீதி வரி பணத்தை கொடுத்தா போதும் அப்படின்னு மன்னர்கள் கொடுத்துருக்காங்க. பொதுமக்களுக்கு ஒரு கன்செஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வாழை தோட்டத்திலேருந்தும் வரக்கூடிய வருமானம் அப்படின்னு அந்த வரி எப்படி வசூல் பண்ணியிருக்காங்கன்னா, வாழை வந்து குலத்தள்ளுறதுக்கு முன்னாடி பாதி வசூல் பண்ணிடுவாங்க, குலத்தள்ளினத்துக்கு அப்புறம் தான் மீதி வரியை வசூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி வந்து பொதுமக்கள் நலனை கருதி வரியை வந்து 50-50 எந்த பீரியட்ல அவங்கள்ட்ட வாங்கலாங்கிறதுலாம் ஒரு மனசாட்சியோட, ஒரு நல்ல மனிதநேயத்தோட, மக்கள் பாடு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்தோட மன்னர்கள் வரி விதிச்சிருக்காங்கன்றது தான் இந்த செப்பேடுகள்ல இருந்தும் இந்த கல்வெட்டுகள்ல இருந்தும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாரங்களும் தரவுகளும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது செம்பியன் மாதேவி
மாதேவி, குளோத்துங்க சோழன், ராஜராஜ சோழன், இங்கே இருக்கக்கூடிய தென்னேரியில் நிறைய கால்வாய்கள் ஏரியிலிருந்து 40 கிராமங்கள் கிட்டத்தட்ட சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கெல்லாம் நீர் வரத்துக்காக கால்வாய்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த கால்வாய்கள் ஒன்னொன்றுத்துக்கும் ராஜராஜ சோழன், அதாவது மும்முடி சோழன் கால்வாய், மும்முடி சோழன்கிறது ராஜராஜ சோழனை குறிக்கிறது, குளோத்துங்க சோழன் கால்வாய், உத்தம சோழன் கால்வாய்னு அதுக்கெல்லாம் பேர் வச்சிருந்திருக்காங்க. இது எல்லாம் தெரிஞ்சுக்கும் போது அந்த கால்வாய்கள் ஒவ்வொன்றும் மூலமா சுற்றி இருக்கிற கிராமங்களில் நல்ல வேளாண்மை நடக்கிறதுக்கு வழி பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு வந்து மன்னர்கள் மக்களுடைய நலனில் அக்கறை காட்டியிருக்காங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. செம்பியன் மாதேவி, உத்தம சோழன், குளோத்துங்க சோழன், ராஜராஜ சோழன், இப்படி சோழர்கள் பரம்பரை மட்டும் இல்லை, விஜயநகர பரம்பரை மன்னர்களும் சரி, அதே மாதிரி பாண்டியர்களும் இந்த இடத்துல அரசாட்சி பண்ணியிருக்காங்க. பல்லவ மன்னர்களுடைய அரசாட்சியும் நடந்திருக்கு. இளந்திரையனுடைய ஆட்சியும், இளந்திரையன்கிறவர் தான் பல்லவ மன்னர்களில் ரொம்ப மூத்தவராக நம்ம தொண்டை மண்டலத்தில் ஆட்சி செஞ்ச முதல் மன்னர்னு சொல்கிறாங்க. அப்படி அவருடைய ஆட்சி காலமும் இருந்திருக்கு. இப்படி இப்படிப்பட்ட மன்னர்கள்லாம் வாழ்ந்த ஒரு பூமியில் அவங்கெல்லாம் நடமாடின, அவங்கெல்லாம் போய் தரிசித்த கோயில்களுக்குள்ளார போயிட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி. நன்றி.